ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேரக்டர் மோகன்ராஜா சார் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ரவி அவர்களுடைய அண்ணன் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் வந்து பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் கிட்ட வந்து இவர் டேரக்ஷன் பண்ணியிருக்கார் அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஸோ தமிழ் அதிகமான இது பண்ணியிருக்கார் அந்த தெலுங்குலேயும் ஒரு ரெண்டு படங்கள் வந்து பண்ணியிருக்கார் ஸோ இவரோட டாப் ஃபைவ் மூவிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாப் ஃபைவ் மூவிஸ் அப்படின்றது ஐஎம்டிபி ரேட்டிங்கை பொறுத்தது தான் அந்த அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இவருக்கு வந்து பர்த்டே பட் நம்ம வந்து நேற்று இந்த வீடியோ பண்ண முடியும் இல்ல சோ இன்னைக்கு இந்த வீடியோ பண்றோம் பிலேட்டட் டே விஷஸ் சொல்லிக்கலாம் நம்ம ஜெயம் ரவி சாரோட அண்ணன் தானே கோச்சுக்க மாட்டாரு சோ நீங்களும் வந்து பர்த்டே விஷஸ் வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க சரி ஓகே வீடியோக்குள்ள போலாம் சோ நம்பர் 5ல என்ன படம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா வேளாயுதம் 2011ல வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இருந்த தலபதி விஜய் சார் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி இந்த படம் வந்து பாத்தீங்கனா சோ வந்து நிறைய ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு ஓகே அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த படமானது IMDb ல 6.0 ரேட்டிங் வந்து வாங்கி இருக்குது 6.0 ரேட்டிங் அப்படிங்கிறது IMDb ல பெரிய விஷயம் தான் அண்ட் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஃபோர்த்து பிளேஸில் வந்து ரெண்டு படங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்குது ஒரு தமிழ் படம் அண்ட் ஒரு தெலுங்கு படம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகலாம் ஸோ தமிழ் படம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் ரிலீஸ் ஆன சம்திங் சம்திங் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது அவனுக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி த்ரிஷா அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து அமைஞ்சிருந்தது அந்த படம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் இன்னொரு படம் ஹனுமான் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் ஸோ இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த ரெண்டு படங்களும் சேர்த்து சிக்ஸ் ரேட்டிங் வாங்கி ஃபோர்த் பிளேஸை வந்து ஷேர் பண்ணி இருக்குது அண்ட் மூணாவது இடத்துல வரக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரியரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி ஜெயம் ரவியை வச்சு தான் வந்து நிறையா படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த வகையில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி டூ தௌசண்ட் ஃபோர்ல வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸிங் ஸ்டோரி இங்கே சென்னையிலேருந்து மலேசியா போகிறார் மலேசியாவில் அவங்க அப்பா தான் வந்து மிகப்பெரிய பாக்ஸர் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறமா தான் ரிவீல் ஆகுது எப்படி அவங்க ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவருக்கு அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது இங்கே இவங்க அம்மா தான் உயிர் ஸோ ஒரு சமையான ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் கலந்து ஒரு செம்மையான ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக வந்து அவர் கமஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் இந்த படத்துக்கான ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் டூ பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து ரிலீஸ் ஆன சந்தோஷ் சுப்ரமணியன் அப்படின்ற அந்த படம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து ஷேர் பண்ணிக்குது ஸோ இன்னொரு படம் வந்து வேலைக்காரன் அந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் சிவகார்த்தியன் அவர்களை வச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தார் ஸோ அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுவும் சேர்ந்து செகண்ட் பிளேஸ் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் வந்து வாங்கியிருக்குது சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நிறையா பசங்களோட வாழ்க்கையை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் விருப்பமே இல்லை அப்படின்னாலும் வீட்டில் பார்க்குறது வீட்டில் கொடுக்குறது வீட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுறது அந்த விஷயங்களை ஓகே ஓகேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிற ஒரு பையன் அவனோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அவனுக்குன்னு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு போது அண்ட் லவ் வந்து பார்த்திங்கன்னா நான் லைஃப் பார்ட்னர் வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணு தான் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வீட்டில் சொல்லி சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருந்த பையன் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அதனால என்ன இம்பாக்ட் அப்படின்றத சூப்பராக கேரி பண்ணி காமிச்சிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் வேலைக்காரன் டூ தௌசண்ட் செவன்டீனில் எஸ்கேவோட கரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அபோவ் ஆவரேஜ் ஓகே ஹிட்டு அப்படின்ற அளவுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் பெர்ஃபாமென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து ஒரு செம்ம ஆக்டராக கமர்ஷியல் அண்ட் பக்கா ஒரு மாஸ் ஹீரோவா மாறினது வேலைக்காரன் படம் அப்படின்னு கூட சொல்லி ஆகலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த படங்களில் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அவர் அவர் காமெடி என்டர்டைனிங் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசினாங்க பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மென்ஸ் ஓரியன்டெட்டில் ரொம்ப 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 சூப்பராகவே அமைஞ்சிருந்தது டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ரெண்டு படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ரேட்டிங் வாங்கி செகண்ட் பிளேஸை ஷேர் பண்ணுது நான் நம்பர் ஒன்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தனி ஒருவன் அப்படின்ற இந்த படம் ஸோ அவரோட கரியரும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையுமே இது ஒரு ரிமார்க்கபிள் மூவி அப்படின்னு கூட சொல்லிடலாம் அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரீமேக் படங்கள்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே வந்து நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணாங்க ஈவன் வந்து அவர் அந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க யார் ரீமேக் டேரக்டர் தானே அப்படின்னு பட் இருந்தாலும் தனி ஒருவன் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாரு சித்தார்த் அபிமன்யு அப்படின்ற கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் வந்து அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு வில்லனிசம் வந்து அவ்வளோ லவ்வபுளாக அவ்வளோ எல்லாருமே பார்த்தோன்னே ஹீரோவோட வில்லனை தான் அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் கண்டிப்பாக அரவிந்த் சார் ஒரு வேற லெவல் கம் பேக் அந்த படம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவிக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ பெரிய ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமையான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்போது இந்த பக்கம் இவர் வந்து நேர்மையான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேருக்கும் பே குட் அண்ட் பேட் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வார் மாதிரி இருந்தது அந்த படம் சூப்பராக இருந்தது இந்த படம் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் அப்படின்றது வந்து ஐஎம்டிபியில் பெரிய பெரிய லெஜன்ஸ் தான் இந்த மாதிரியான இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப இன்டென்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கான ரேட்டிங் வந்து ஐஎம்டிவியில் கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த படம் எயிட் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் வாங்கியிருக்குது இவரோட கரியர்லேயே இவர் எடுத்த படங்கள்லேயே இதுதான் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஜெயம் ரவிக்குமே நம்ம அப்படி கூட சொல்லலாம் இந்த படம் தான் வந்து ஒரு தரமான படம் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேல பின்னி பாட்டில் எடுத்திருப்பார் நம்பர் ஒன் பிளேஸை வந்து இந்த படம் பிடிச்சிருக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்கோட டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ரிலீஸ் ஆன படம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா சார் அவரோட டாப் ஃபைவ் மூவிஸ் பேஸ்டான ஐஎம்டிபி ரேட்டிங் இந்த அஞ்சு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நேற்று வந்து பர்த்டே ஸோ அதுக்கான பிலேட்டட் விஷயத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நெட்டிஃபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்